சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, நம்பர் ஒன் ஐஏஎஸ் அகாடமி இன் இந்தியா. சிலிண்டர் பிரச்சனை எப்ப கூப்பிட மாட்டீங்க? நீட் தேர்வுல கொத்து கொத்தா பிள்ளை சாகிறப்ப கூப்பிட மாட்டீங்க? தேசிய கல்வி கொள்கை வேண்டான்னு கூப்பிட மாட்டீங்க? அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கலாம்ன்ற பிரச்சனை எப்ப கூப்பிட மாட்டீங்க? அப்ப இந்துக்கள் எப்ப ஒன்று கூடுறது? எதுக்கு ஒன்று கூடுறது? கலவரத்துக்கு மட்டும் ஒன்று குடிக்கிறதா? அண்ணாமலை ரொம்ப மகிழ்ச்சியாக அங்க அடிமையா இருக்கட்டும், அது நம்ம பிரச்சனை கிடையாது. அடிமைத்தனத்திலிருந்து விடுபட நினைக்கக்கூடிய மக்களை நீ விட மாட்ற? ஒரு இந்துக்களுக்கு கோவில் கட்டுவது என்பது இந்து உரிமையா? 10வது, 11வது, 12வது பிள்ளைகள் படிப்பதற்காக திட்டங்களை கொண்டு வருவது முக்கியமா? அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியா தான் நல்லா என்னப்பா கர்நாடகா சிங்கம் கலவரம் பண்ணுவோம்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல உன்னால தமிழ்நாட்டுலன்னு சொல்லிதான். இப்ப அதை நம்ம ரெண்டு பேரும் நகைச்சுவா பேசிட்டு இருக்கோம்னா இதுதான் தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்திலயோ குஜராத்திலயோ இந்த அமைதி வாழ்வை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்துல தான் தமிழ்நாடு எப்படி பெரியார் மண்ணா இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். பெரியார் அப்படின்றவரு ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கு போல, கவுன்சிலர் கூட இல்ல அவரு. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கும் அந்த தலைவர் உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா, விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் என்ன வாழ்த்து சொல்லணும்னு இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீ அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டே, கோவிலுக்கு போய் லிட்டர் கணக்கில் பால் ஊற்றுவனா? அந்த கல் எனக்கு தேவையில்லை, அந்த மனுஷன் தேவைன்னாரு. இவ்வளோதான் இந்த கான்செப்ட் தான் பெரியார். நீ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேல் வேணாம்ப்பா வேலை கொடுப்பான்னு உடனே அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஐயோ என்ன வேலை கேட்குறானுங்க, இது நம்ம கான்செப்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஆஃப் ஆயிட்டாரு. அவங்க கலவரத்துக்கு கூப்பிடுறாங்க, நாங்கள் கல்வி கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள திராவிடர் கழகத்தின் மகளிர் பாசறை மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது, அதில் அதை ஒட்டி சில சர்ச்சைகள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வந்து ஒரு அரசு வந்து எல்லா விழாக்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறது, ஒரு முதல்வர் வாழ்த்து சொல்கிறதுன்றது இருக்கும். கிறிஸ்துமஸ்க்கு சொல்கிறாங்க, ரம்ஜானுக்கு சொல்கிறாங்க, ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி தீபாவளிக்கு வந்து முதல்வர் சொல்ல மாட்டாரு, அதாவது திமுகவின் முதல்வர் சொல்ல மாட்டாரு அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டாக பாஜகவெலாம் வைக்கிறாங்க. ஏன் அதை வந்து சொல்ல மாட்டுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன காரணம்? முதல்ல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர்னு இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களும், அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் இல்லை முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கோ தீபாவளிக்கோ வாழ்த்து சொல்வார்கள் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது பிஜேபி. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி உருவாகிறதுக்கு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும், இயக்கங்கள் உருவாகிறதுக்கும் காரணம் இருக்கும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது மற்ற அரசியல், அது திராவிடம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட கட்சி. காரணம், அண்ணாவும் கலைஞரும் இப்போ எப்படி யாராவது ஒருத்தவங்க பேசுகிறவங்கள பார்த்தா திராவிடர் கழக ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க திராவிடர் கழகத்திலேருந்து திமுகவுக்கு போனவங்களோ இல்லை அதிமுகவுக்கோ விசிகாவுக்கோ எங்கே போனாலும் இவங்க திராவிடர் கழக ப்ராடக்ட்டு அப்படின்னு. அது மாதிரி அண்ணாவும் கலைஞரும் ஒரு 100% திராவிடர் கழக ப்ராடக்ட் அவங்க. அது எப்படி ஐயாவிட்டருந்து பிரிஞ்சாலும் கூட அந்த கொள்கையில் வந்து அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. திராவிடர் கழகத்தினுடைய நோக்கம் அப்படின்றது சுயமரியாதை சமத்துவம் சமதர்மம்னா, அரசியல் தளத்தில் இதை செய்வது எங்களுடைய வேலை. இன்னும் ஒரு படி மேலே போய் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய அமைச்சரவையே நான் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா, தமிழர்களுடைய சுயமரியாதை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசியல் தளத்தில் திமுகவுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் இல்லை தீபாவளியாக இருக்கட்டும், ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை முற்றும் முழுதுமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது, எதிர்க்கிறது. இப்போ கிறிஸ்துமஸும் இது ரம்ஜானுக்கும் ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மதம் மாறியவர்கள் தான். யாரும் பிறப்பிலேயே ஒரு 700 வருடத்திற்கு முன்போ இல்லை 1000 வருடத்திற்கு முன்போ நேரடியாக கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ இங்கே வந்து குதித்தவங்கலாம் யாருமே இல்லை. இவங்க எல்லாருமே பிரிட்டிஷனுடைய வருகைக்கு பின்னாடியோ இல்லை அரபு நாட்டிலிருந்து அப்படியே வந்தவர்கள் யாரும் கிடையாது. இங்கிருந்த இந்துக்கள் சகோதரர்கள் தான் கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களும் மாறுறாங்க. அப்போ இந்த பண்டிகைகளில் நீங்கள் வாழ்த்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அன்பு இரக்கம் கருணை மனிதநேயம் மனித மாண்பு ஈகை திருநாள் இதெல்லாம் மலரட்டும், கிறிஸ்தவ சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு துணை நிற்கும், இதான் வாழ்த்து செய்தியாக இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் என்ன வாழ்த்து சொல்லணும்னு இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எதிர்பார்க்குறாங்க. கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள். அப்படி இல்லைன்னா எப்படி தென்னிந்தியாவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் தான் விநாயகர். இப்போ நான் வந்து கடவுள் மறுப்பாளர், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுடைய உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இதே இந்து மக்கள் பொங்கல் விழா கொண்டாடுறவங்களும் இருக்காங்க, பொங்கலுக்கு வருட வருடம் வாழ்த்து சொல்கிறாங்க, அதை அவங்க சொல்லாமல் இல்லை.
ஏன்னா அது ஒரு பண்பாட்டு படையெடுப்புக்கான ஒரு விழா கிடையாது. ரொம்ப தெளிவாகவே விநாயகர் அப்படின்றவர் புத்தருடைய அந்த எழுச்சியை நீர்த்து போக செய்வதற்காக உருவகப்படுத்தப்பட்ட ஒரு கடவுள். அதுவும் என்னென்னா, சும்மா நம்ம ஆட்கள் கிட்ட ஒருத்தவங்க முகத்தை காமிச்சு கடவுள்லாம் நம்ப மாட்டாங்க. ஒன்று சாந்தமாக அப்படியே பார்க்கவே ஒரு மாதிரி அழகு உணர்ச்சியோடு இருக்கணும். இப்போ முருகன் கிருஷ்ணரெல்லாம் பார்த்தாலே ஒரு அழகு உணர்ச்சிக்கான கடவுளாக. இப்போ இதில் இருந்து வேறுபட்டு ஒருத்தரை காட்டணும், அப்போ ஜனரஞ்சகமான ஒரு முகம் தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த விநாயகர் மனித உடல் இந்த கதையெல்லாம் வருது. இதோடு போயிடுச்சா? இப்போ இது அறிவுக்கு புறம்பாக மட்டும் இருந்துச்சுன்னா கிறிஸ்தவ மதத்துலேயும் பகுத்தறிவுக்கு புறம்பானது தான் இருக்குது, இஸ்லாத்துலேயும் பகுத்தறிவுக்கு புறம்பானது தான் இருக்குது. ஏன்னா இங்கே கேட்கக்கூடிய கேள்வி திரும்ப திரும்ப அதுதான், ஏன் கிறிஸ்தவத்தில் பகுத்தறிவு மூடநம்பிக்கை இல்லையா? நிச்சயமாக இருக்குது. ஆனால் மூடநம்பிக்கைக்கும் ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்துவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இருக்கக்கூடிய இந்து மத புராணங்கள், இதிகாசங்கள் இல்லை எதுவாக இருக்கட்டுமே, கதை எப்படி புனையப்பட்டிருக்குன்னா, ஆரிய திராவிட போர், திராவிடர்கள்னால் கருப்பாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, தேவர்களை எதிர்த்து சண்டை போட்டவங்க, ஒரு அமிர்தம் கடையப்பட்டதுனா கூட அசுரர்கள் வந்து சண்டை போட்டாங்க, இந்த மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அசுரர்கள் யார்? இப்படி திராவிடர்களை தானே நீ சொல்கிற. என்னை அடிமைப்படுத்த நீ ஏற்படுத்திய ஒரு புராணத்தையோ இல்லை நீ ஏற்படுத்திய ஒரு பண்டிகையையோ நாங்கள் ஏன் கொண்டாடணுன்ற கேள்வி இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கே வருமா இல்லையா? இப்போ தீபாவளி கதை நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் அதில் அசுரராக ஒருத்தரை காட்டுறீங்க, நரகாசுரன் அப்படின்னு காட்டுறீங்க. அது யாரு? எங்கள் மக்கள் தானே, கதையாகவே இருந்தாலும் திராவிடர்கள் தானே. ராமாயணத்தில் ராவணனை காட்டுறீங்க, ராவணன் யாரு? நம்மளுடைய திராவிடராக தானே காட்டுறாங்க. அப்போ உங்கள் கதையை கூட நீங்கள் நம்ப வச்சுருக்கீங்க. அதில் ஒரு சின்ன டவுட்டு, நரகாசுரன்லாம் அசுரனாக பார்க்குறோம், ஆனால் ராவணனை வந்து ஒரு தமிழ் பிராமணராக சில கதைகள் சொல்லப்படுது, அவர் பிராமணர். நமக்கு என்ன சிக்கல்னா, நீங்கள் எந்த கதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 10 கதை இருக்கும். அதில் விநாயகர் பிறப்புக்கே 3 கதை இருக்குது. இப்போ ராவணனையுமே உண்மையாகவே ராவணன் வாழ்ந்தார் அப்படின்றது நம்ம நிலைப்பாடு கிடையாது. பேரறிஞர் அண்ணாவே அதை சொல்கிறார், ராவணனை நாங்கள் கொண்டாடுகிறோம்னு சொன்னால் ராவணன் வாழ்ந்தான், அவன் இந்த மகிமையை செய்தான், இந்த அதிசயங்களை செய்தான், அதனால் நாங்கள் கொண்டாடலை. எங்களுடைய திராவிட நாட்டு மன்னனாக நீ ஒருத்தரை காட்சிப்படுத்துகிறனா, அப்போ அவருக்கு நேரக்கூடிய இழிவை எங்களுடைய இழிவாக நாங்கள் பார்க்குறோன்றதை தான் சொல்கிறாங்க. அப்போ ராவணனுக்கு நிறைய கதை இருக்குது. எங்கேயுமே ஒளிந்து நின்று ராவணன் தாக்குனதாக கதையில் இல்லை. அதே போல் ஒரு படையெடுப்பை நடத்தி பண்பாட்டை திணித்ததாகவோ கலாச்சாரத்தை திணித்ததாகவோ கதையில் கிடையாது. நான் இதெல்லாமே சொல்லாடல் ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறேன், வரலாறுனே நான் சொல்லலை. ஏன்னா நாளைக்கு பிராமணர்கள் ஏதாவது அரசர்களாக இருந்ததற்கான வரலாறு இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் அரசர்களாக இருந்ததற்கான குறிப்பே கிடையாது. ஆனால் அரசர்களை வந்து இவங்களுடைய முழுமையான அடிமைகளாக வைத்து கொண்ட வரலாறு எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்ட அந்த புள்ளி தான் முக்கியம். விநாயகர் சதுர்த்தியோ தீபாவளியோ நீ தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பண்டிகைக்கு தமிழ் மக்களை நீ கடவுள்ன்ற பேரில் ஏமாற்றலாம், பக்தின்ற பேரில் ஏமாற்றலாம், ஆனால் இந்த திராவிட சித்தாந்தத்தின் மூலமாக உருவான ஒரு அரசை ஏமாற்ற முடியாது. இப்போ என்னென்னா, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக, இதுதான் அந்த எண்டு வந்து அவங்க கொண்டு வர்றது. இதுக்கெலாம் நீ வாழ்த்து சொல்லலைன்னா நீ எதிரானவங்கன்னு சொல்லி. இதில் என்ன, நமக்கு இன்னொரு முரண் இருக்குது. சைவ மத பண்டிகைகள்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வைணவ மதத்தில் இருக்கக்கூடியவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க இந்துக்கள்லையே. வைணவ மத பண்டிகைகளுக்கு சைவ மதத்தில் இருக்கக்கூடியவங்க வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இதே விநாயகர் சதுர்த்திக்கு சங்கராச்சாரியார் வாழ்த்து ஏன் சொல்லலைன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஜிஆர் ஒரு இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். இப்போ இவங்களுக்குள்ளே இவ்வளோ முரண் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தின்ற ஒரு கான்செப்டே கிடையாது, அவங்களுக்கு ராமர் தான். அதான் ரெண்டு கடவுள் தான் இவங்களுக்கு கலவர கடவுள்கள். வடநாட்டில் ராமன், இங்கே வந்து இவங்களுக்கு விநாயகர் ஒரு கலவர பொருள். இதை சாமானிய மக்கள் ஏற்றுக்கொள்வது கடினம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அமைதியாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு பிள்ளையாரை வாங்குவாங்க, 3 நாள் சாமி கும்பிடுவாங்க, குளத்துலையோ ஆற்றுலையோ கரைச்சிருவாங்க, நிம்மதியாக பலகாரம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு அவங்களுக்கான ஒரு பண்டிகையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. 1893 தான் முதன் முதலாக இந்த விநாயகர் சதுர்த்தின்றதை கலவரமாக திலகர் வந்து எடுத்துகிட்டு வராரு, அது நமக்கே தெரியும். அது ரொம்ப தெளிவாக த மித் ஆஃப் லோக்மானியா, திலக் அண்ட் மாஸ் பாலிட்டிக்ஸ் இன் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு நூலில் எழுதியிருக்காங்க. இப்போ நான் எதுக்காக இந்த ரெஃபரன்ஸை நான் சொல்கிறேன்னா, திலகரை இங்கே இருக்கக்கூடியவங்க பெரிய ஒரு அமைதி புரட்சி செய்தவராக பார்த்துட்ருக்காங்க. அது கிடையாது. கடவுள் பேரை இந்து மக்களை இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை எப்படியாவது சனாதனத்தின் பக்கம் இழுத்து கையில் ஆட்சி வந்துடணுன்றதுல திலகர் ரொம்ப குறிக்கோளாக இருந்தார். அதை கொண்டு வந்து நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா, 15 வயசு 20 வயசு பையன்லாம் தண்ணி அடிச்சுட்டு அவங்கள நீங்கள் மூளை செலவை செய்து ஒரு காவி துண்டுக்கும் விநாயகருக்கும் முதல் என்ன சம்மந்தம்? அப்போ இருக்கக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் கையகப்படுத்தி
விநாயகர் சதுர்த்தி என்பது ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கான ஒரு வடிவம். இந்த வடிவத்தை திராவிடர்களான நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஒரு அரசு பிரகடனப்படுத்துது. இதே அரசு இந்து மக்களுக்கு எதிரான கல்வியோ வேலைவாய்ப்போ இல்லை உரிமை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செய்யலைன்னா தாராளமாக பிஜேபி குரல் எழுப்பட்டும். ஏன் நீங்கள் இந்து மக்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க? ஏன் பிஜேபி மாதிரி இந்து மக்களுடைய மருத்துவ கனவை பாழாக்கக்கூடிய நீட் தேர்வை கொண்டு வரீங்க? ஏன் மோடி அவர்கள் குஜராத்தில் ஏற்படுத்தின மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிறீங்க? இதெல்லாம் கேட்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே எப்படி இருக்குன்னா, பிஜேபி கேட்கக்கூடிய கேள்வி, நீ அடிமைன்னு சொல்லிட்டோம், இந்த பண்டிகை எல்லாமே உன்னை அடிமைப்படுத்துகிற பண்டிகை, இதை நீ கொண்டாட மாட்டேனா, நீ எப்படி ஒரு முதுகெலும்பு இருக்கக்கூடிய அரசு ஏன் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு கேட்குற கேள்வியாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த முதுகெலும்பு இருக்கக்கூடிய அரசு தான் தேவை அப்படின்றத அவங்க தான் நிர்ணயிச்சிருக்காங்க. இத்தனை வருடமாக விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, அந்த திமுகவுக்கு தானே பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ திமுக என்பது அனைவருக்குமான கட்சி, இந்துக்களுக்கான கட்சியா, இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர், அதெல்லாம் இல்லை, தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கான கட்சி. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நரகாசுரன் அசுரன், அவங்க திராவிடர், நம்ம தான், நம்மளுடைய முன்னோர் மூதாதையர், இந்த கான்செப்ட்லாம் புரியுது. ஆனால் இந்த விஷயம் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு புரியலையோ? இவங்க இன்றைக்கி வந்து பாஜக அதை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் ஏன்னா, இங்கே திமுக கிட்டேருந்து அப்படி ஒரு பதிலடி வரலை. நாங்கள் உடனே இந்துக்கு விரோதமான கட்சி கிடையாது, நாங்கள் இந்துக்கு எதிரில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, அடிப்படையில் அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இயக்கத்திற்கும் அரசியல் கட்சிக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ நான் வந்து வெளிப்படையாக நான் நாத்திகர் தான், நான் கடவுள் மறுப்பாளர் தான், நான் மனிதத்தை நேசிக்கிறேன், இந்த மத நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்கள் பக்கம் நான் நிற்பேன், ஆனால் அந்த மதத்தின் பக்கம் நிற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்ல முடியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது எல்லா மத நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களையும் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது திமுகன்னு இல்லை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலுமே. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா, எல்லா இடங்கள்லையுமே பிஜேபி இதை ஒரு அஜெண்டாவாக கையில் எடுத்திருக்காங்க, இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி நாங்கள் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தள்ளப்படுகிறது. ஆனால் இதில் இன்னொரு முரண் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த திமுகவை நீங்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு மையப்படுத்த பார்க்குறாங்களோ அந்த திமுக தான் அரசியல் தளத்தில் தொடர்ந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற குரல் கொடுத்து சட்டம் உருவாக்கினது கலைஞர், அவருக்கு பிறகு இன்றைக்கு அவருடைய மகன் தான் முதல்வர் அவர்கள் தான் அந்த ஆணையை பிறப்பித்து பணி நியமன ஆணையவே வழங்குறார், அது கோர்ட்டுக்கு போகுது. அப்போ இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு காட்டுறதுக்காக திமுக செய்யலை. அவங்களுடைய பெரியார் மறைகிற போது கலைஞர் சொல்கிறார், இப்படி ஐயாவை நாங்கள் வந்து அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்காமலே அடக்கம் செய்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வுனா, பெரியார் மீதும் பெரியாருடைய கொள்கை மீதும் அவர்களுக்கு இருந்த அந்த பிடிப்பு. இன்னைக்கு முதல்வர் அதை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது என்னை அவரை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது, நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன்றதை காட்டுவதற்காக மட்டும் கிடையாது, உண்மையாகவே இது மனிதர்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி என்பதை இயல்பாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இதில் முரண் இருக்கலாம், நாளைக்கு அவங்க ஏதாவது செய்யக்கூடியது மற்ற இப்போ கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் எங்களுக்கு சங்கடத்தை கூட ஏற்படுத்தலாம். இப்போ இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு ஏதாவது ஒரு செய்தி நடக்குதுன்னா ஏன் இவ்வளோ மெனக்கெடணும், இதுக்கே நீங்கள் உங்களை காட்டிக்கிறதுக்கே இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்கலாம். ஆனால் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு பிஜேபி இவர்களை தள்ளுகிறது. நீங்கள் என்னை என்ன தள்ளினாலும் நான் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்ற ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பாராட்டினால் தகும். ஏன்னா நான் இப்படி போஸ்ட்டை பார்த்து பார்த்து மீடியாலேயே இப்போ பரவுது, ஏன் சொல்லலை ஏன் சொல்லலைன்னு, ஐயோ நம்ம சொல்லாமலன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு சொன்னாங்கன்னா தான் அவங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து அது மாறினதாக இருக்கும். அப்போ அது எந்த அளவில் பார்த்தாலும் அவர்கள் கொள்கை நிலைப்பாட்டில் சரியாகவே பயணிக்கிறார்கள். ஆனால் அப்பப்போ நாங்கள் இந்துக்களுக்கும் செய்கிறோம் என்பதை காட்ட வேண்டிய நிர்பந்தத்திற்கு பிஜேபி அவர்களை தள்ளுகிறது. தமிழ்நாட்டை வந்து பெரியார் பூமி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆளுநர் ஆர் என் ரவியாக இருக்கலாம், இல்லை ரஜினிகாந்த் மாதிரியான நடிகர்கள் இவங்கெல்லாம் சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய ஆன்மீகம், ஆன்மீகத்துக்கு இங்கே ஒரு பெரிய இருக்குது, நாங்கள் ஆன்மீக மண்ணாக பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் இன்னொரு புறம் அந்த பெரியார் மண் அப்படின்றத மறுக்கிறதுக்காக ஒரு பக்கம் சொல்லப்படுற ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் வந்து எந்த கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களும் சரி, தீகாவையோ திமுகவையோ பெரியாரையோ அவங்க வந்து எதிரியாக பார்த்ததா நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு அச்சம் இருக்கோ, இந்த பிஜேபி வந்து இந்த மக்களை ஏதாவது வேறு மாதிரி திசை திருப்பி கொண்டு போயிடுவாங்கன்ற அச்சத்தில் தான் வந்து தொடர்ச்சியாக திமுகவும் நாங்களும் சாமி கும்பிடுவோம், எங்கேயும் சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க, நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அங்கேருந்து ஏற்பட்டிருக்கா? திமுகவில் பெரும்பாலானோர் சாமி கும்பிட்றவங்க இந்துக்கள் தான். என்ன சொல்லணும்னா, கலைஞர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு அவர் தொடராக எழுதினப்போ
நீங்கள் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் ராமானுஜரை பற்றி எழுதியிருக்கீங்கன்னு. அப்போ கலைஞர் அவருடைய பேட்டியில் சொல்கிறாரு, நாங்கள் எப்படி எந்த வகையில் இந்து மக்களுக்கு எதிரான கட்சியாக இருக்க முடியும், இங்கே இருக்கிற 90% பேர் இந்துக்கள். இப்போ நீங்கள் கணக்கில் எடுத்துடலாம் திமுகவில் இருக்கக்கூடிய நாத்திகர்களை விரல் விட்டு எண்ண முடியும். அப்போ மற்றவர்களெல்லாம் இந்துக்கள் தான், அங்கே ஓட்டு போட்டவங்களும் இந்துக்கள் தான், தொண்டர்களும் இந்துக்கள் தான். அப்போ நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலுமே நான் வந்து இந்துக்களுக்காக இருக்கேன் அப்படின்றத காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் திமுகவுக்கு கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இப்போ ஆளுநர் ரவி போன்றவர்கள் பெரியார் மண் இல்லை, இது இது ஒரு ஆன்மீக பூமின்னு. இப்போ எனக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய சிரிப்பே என்னென்னா, அதை நாங்கள் சீரியஸாக, ஆளுநர் ரவி என்பவர் ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ், அவரை நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும். ஆனால் இவங்களுடைய பதற்றத்தை பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பு வருது. ஏன்னா பெரியார் அப்படின்றவர் ஒரு முறை கூட சட்டமன்றத்துக்கு போல, கவுன்சிலர் கூட இல்லை அவர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாரதம் பேசி ஊர் ஊராக உலகம் உலகமாக போய் கோட் சூட்டை மாட்டிக்கிட்டு, நான் வந்து பாரத தாயின் மகன், ஒரு 10 திருக்குறளை தப்பு தப்பாக சொல்லி, இந்த எந்த மெனக்கெடலையும் பெரியார் எடுக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கும் அந்த தலைவர் உங்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காருன்னு சொன்னால், அவருடைய பாதையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. இல்லைனா எப்படி மறைந்து, இத்தனை வருடம் இப்போ செப்டம்பர் 17 வருது அவருடைய பிறந்த நாள், மறைந்து ஒரு 46 வருடம் கழித்து அந்த தலைவரை நீங்கள் சொன்னீங்கன்னா, அவருடைய சிலையை சேதப்படுத்துகிறப்ப தீகாக்காரவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகிறாங்க. தகவல் தெரிஞ்சு யார் முதல்ல போகிறான்னா, நெத்தியில் பட்டை போட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா ஒருத்தவங்க, அவங்க நல்லா மஞ்சள் கலர் சேலை கட்டியிருக்காங்க, நெத்தியில் இந்த இடத்துலலாம் குங்குமம், பெரிய குங்குமம், நெத்தி நிறைய பட்டை, அவங்க போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல. நீ எப்படி பெரியார் சிலை இது பண்ணலான்னு. இன்னும் எனக்கு நடந்த ஒரு சம்பவம், நாங்கள் திருச்சிக்கு போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐயா சிலைக்கிட்ட ஒரு அம்மா நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ, எடுத்துக்கங்க எடுத்துக்கங்கன்னாங்க. இவங்க என்ன நம்மக்கிட்ட எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்கட்ட, அம்மா நான் திராவிடர் கழகம்தாம்மா, உங்களுக்கு பெரியாரை தெரியுமாண்ணா, ஏம்மா எங்களுக்கு எத்தனையோ சாமி இருக்கிற மாதிரி பெரியார் ஒரு சாமிம்மா. இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வை தாண்டி அதுதான் உண்மையான உணர்வு. எங்களை சாமினா எதுக்கு கும்பிடுவாங்க, ஒரு பய உணர்வால் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் இன்னைக்கு பெண்கள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு காரணம் இந்த சாமி தான் அப்படின்றத ஒரு கடவுள் நம்பிக்கையாளர்கள் சொல்கிறாங்கன்னா, பெரியார் நீடித்து நிலைத்து நிற்கிறார், அந்த பயம் இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்குது. இதனால் திமுக வந்து இதை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் எந்த வகையிலையுமே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷன் மாறிடுவாங்களோ, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ நான் எந்த ஜென்ரேஷன், அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ என்ன கூட விடுங்க, சரி நம்ம இந்த பயணத்தில் இருக்கோன்ட்டு, சாமானியர்களாக இருக்கக்கூடிய பசங்க இன்றைக்கி அவங்க யூடியூப்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, ஏதேதோ பதிவுகள் எல்லாமே, நிறைய பதிவுகள் அவங்க பார்க்குறாங்க. அதில் நிறைய நேரத்தில் இவங்க மீம் மெட்டீரியலாக அண்ணாமலை போன்றவர்களை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த இளைஞர்கள் எந்த இயக்கத்துக்குள்ளேயும் வரல, எந்த அரசியல் கட்சிக்கும் வரல, ஆனால் பெரியார் பிறந்த நாளுக்கு எங்கெங்கேயோ இருந்து கொண்டாடுறாங்க. அமேசான் கிண்டில்ன்ற தளத்தில் பெரியாருடைய புத்தகங்கள் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. அப்போ இதெல்லாம் எப்படி, அப்போ எப்பவுமே பிஜேபின்றது ஒரு பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்துவாங்க, அது நம்ம சும்மா உடச்சி விட்டோம்னாவே அந்த மாயை உடைஞ்சிரும். அப்படி இப்போ உடைக்கப்பட வேண்டிய மாயை தான் தமிழ்நாடு வந்து இவர்களுடைய கையில் இருக்கிறது என்ற மாயை. அது இல்லைன்றனால தானே கதறாங்க, இருக்கிறவங்க எல்லாம் அமைதியாக தானே இருக்கும், தமிழ்நாடு பெரியார் மண்ணுன்றவங்க அமைதியாக இருக்கும். திமுக ஆட்சி வந்து ஸ்டாலின் அவர்கள் முதல்வரானதும் ஒரு 28 பேரை வந்து 24 பேரை அர்ச்சகராகவே நியமனம்லாம் பண்ணது நடந்துச்சு. அதில் இருந்தாலுமே இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அங்கே வந்து பார்க்க முடியுது. என்ன பிரச்சனை அது ஆக்சுவலி, ஏன் சட்ட ரீதியாக அதை வந்து பண்ண முடியல? இதில் கேட்டதில் ரெண்டு கேள்வி. ஒன்று, பெரியார் அப்படின்றவர் ராவா கடவுள் மறுப்பாளர் பேசினவர் இல்லை. இப்போ ரேடிக்கலாக நிறைய பேர் கடவுள் மறுப்பு பேசுவாங்க, இவங்க தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கறதுனால அந்த ரேடிக்கல் கடவுள் மறுப்பை இவங்க இன்னும் பார்க்கல. மேலை நாடுகளுக்கெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப இதாக பேசுவாங்க, கடவுள் இல்லை அப்படின்னா இல்லை தான். ஆனால் பெரியார் பேசின கடவுள் மறுப்பு அப்படின்றது என்னென்னா, மனிதத்திலிருந்து வளர்ந்தது. என் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவன் துடிச்சிட்டு இருக்கான், அவன் நீ அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டே, கோவிலுக்கு போய் லிட்டர் கணக்கில் பால் ஊற்றுவேன்னா அந்த கல் எனக்கு தேவையில்லை, அந்த மனுஷன் தேவைன்னாரு. இவ்வளோதான், இந்த கான்செப்ட் தான் பெரியார். இதை விட ஒரு படி மேலே போய் என்னென்னா, பார்க்குறாரு கோவில், அவருக்கு சாமி நம்பிக்கை கிடையாது. 1924 தான் வைகம் போராட்டம் நடக்குது, வைகம் வீரர்னே பெரியாருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அப்போ அவருடைய அது வந்து கோவில் நுழைவு போராட்டம் கிடையாது, கோவில் இருக்கக்கூடிய தெருக்களில் நடப்பதற்கு போராட்டம். அப்போ பெரியாருடைய அந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, முதலில் கோவில் தெருக்குள்ளே என் மனுஷனை விடு, அடுத்து கோவிலுக்குள்ளே விடு, கோவில் கருவறைக்குள்ளே விடு. நீ யார் டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறது, கருவறை வரைக்கும் என் டிபார்ட்மெண்ட்டு, கருவறைக்கு இருந்து அந்த வாசல் வரைக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ, அதுக்கு கீழே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள்னா நீ யார் அதை தீர்மானிக்கிறது என்று ஆண்டாண்டு காலமாக யாரை பார்த்து இந்த மக்கள் கேள்வி கேட்க பயந்தாங்களோ அவங்கள பார்த்து கேள்வி கேட்டாங்க.
ஒன்று வேணாம், என் பாட்டிக்கு ஆசை இருந்திருக்காதா கோவிலுக்குள்ளே போகணுன்னு, என் தாத்தாவுக்கு ஆசை இருந்திருக்காதா, இப்போ ஒரு கடவுளை நான் கும்பிட்றேன், அவரை மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்த உடனே போய் அந்த அம்மனை தொட்டு கும்பிடணும்னு ஆசை இருந்திருக்காதா? கடவுள் நம்பிக்கை இல்லாத நமக்கு இருக்காது, நம்பிக்கை இருந்த என் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருந்திருக்காதா? ஏன் அவங்க போக முடியல? இப்போ கடவுள்ன்றது எல்லாருக்கும் சமம் தானே? என்னை படைச்ச இப்போ என்ன உருவா யாரால் உருவாகிறேன், எங்கள் அம்மாவால், நான் உருவாகிற என்னுடைய அம்மாவை எனக்கு தொட்டு தலைவர் உரிமை இருக்குல்ல. அப்போ அந்த மத நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க என்னை கடவுள் தான் படைச்சார்னு நம்புகிறாங்கல்ல, அது அறிவியலுக்கு புறம்பாக இருந்தாலும் நம்புகிறாங்கல்ல, அப்போ அவங்க போய் தொடுறதுல என்ன சிக்கல்? இந்த கேள்வியை கடவுள் நம்பிக்கை இருந்த யாரும் கேட்கலை. ஏன் கேட்கலன்னா, பக்தி என்ற பயம் அவங்களுடைய மூளையில் இருந்துச்சு, இவருக்கு அந்த பயம் இல்லை. அப்போ பொம்மன்னா பார்க்குறாரு, ஜாதி, இவன் இந்த ஜாதி படிக்கக்கூடாது, இவன் இந்த ஜாதி கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, இவன் இந்த ஜாதி தொடக்கூடாது. இன்னும் கொடுமை என்னென்னா, சில குறிப்பிட்ட ஜாதிகளுடைய மூச்சு காற்று படக்கூடாது. கவலை, யாராவது ஒரு சட்டியை இங்கே தொங்க விட்டுட்டு நம்ம நடப்போமா இப்போ ரோட்டில், எதுக்கு யா சட்டியை தொங்க விட்டுருக்கீங்கன்னா, அவங்க எச்சில் படக்கூடாதான் ரோட்டில். அதே இடத்துல நாய் யூரின் போகும், பண்ணி மேயும், மாடு கழிவு இது பண்ணும், இதெல்லாம் பண்ணுறப்ப தீட்டாவலை. மனிதனுக்கு மனிதன் ஆறறிவுப்படுத்த மனிதனுடைய எச்சி படுதுன்னு தீட்டாவுதுன்னு சொன்னேன்னா, இது எவ்வளோ பெரிய கொடூரம்னு பெரியார் கேள்வி கேட்டார். இப்போ இந்த ஜாதிக்கு எது அடிப்படை? மதம். ஓ, மதமா? மதத்தை யாருமே தொட பயப்படுவாங்க, நான் அதையும் உடைக்கிறேன். மதத்தை உடச்சிட்டியா, அதுக்கு மேலே சுப்பீரியர் கடவுள் இருக்கார், யாராக இருந்தால் என்ன, எல்லாத்தையும் நான் உடச்சி இந்த ஜாதியை ஒழிக்கிறேன். இதுதான் பெரியாருடைய கான்செப்ட். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும். இது வந்து ஒரு மேலோட்டமாக இருந்து பார்த்தா கோவில் பிரச்சனை கிடையாது, இது இது மனித உரிமை பிரச்சனை. என்ன மனித உரிமை பிரச்சனைனா, எல்லாத்தையும் விட இந்தியாவில் உயர்ந்தது எதுன்னு கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். பிரதமரோ குடியரசுத் தலைவரோ யாராக இருந்துக்கலாம், உங்களுக்கு இன்றைக்கி யார் வேணாலும் பெருசாக இருக்கலாம், பிஜேபிக்காரவங்களுக்கு, நாட்டுக்கு எது பெரிய துணை, இந்திய துணைக்கண்டத்திற்கு முதன்மையானதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சரத்து 14 ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடியே அனைவரும் சமம்னா கோவிலுக்குள்ளேயும் அனைவரும் சமம் தானே. இப்போ இந்த கான்செப்ட் உருவாகுது. அப்போ பெரியார் வந்து இதை ஒரு பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் பிரச்சனை, மனித உரிமை பிரச்சனையாக கையில் எடுக்கிறாரு. என் சகோதரன், நான் சாமி கும்பிடல, என் சகோதரன் சாமி கும்பிட்றான். இப்போ நாங்கள் போய் நாங்கள் தீக்காக்காரவங்க போய் கும்பிட்றோன்னு கேட்கவே இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. சாமி நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கூட இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, அனைத்து இந்துக்களையும் அர்ச்சகராக்கு, அதுதானே நம்மளோட கோட்டை. நம்ம இஸ்லாமியர்களை நீ அர்ச்சகராகுன்னு கேட்கல, கிறிஸ்தவர்களை ஆக்குன்னு கேட்கல, இந்து மத நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்கள் எந்த இந்து மத காவலர்கள்னு சொல்கிறீங்களோ, இந்துக்களே ஒன்று கூடுங்கள், எந்த இந்துக்களை கூப்பிட்றீங்களோ அவங்கள விடுன்னு சொல்லி. இப்போ கலைஞர் அவர்கள் 1970 முயற்சி செய்து, அதற்கு பிறகு அவருடைய ஆட்சி 89 கொஞ்சம் குறுகிய காலம்தான் இருக்காங்க. 2006 முதல்வராகிறப்ப இதுக்கு ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வராரு, அது சட்டமாகுது. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்குலாம் போகுது. அதற்கு பிறகு அந்த வழக்கினுடைய தீர்ப்புமே, சேஷமாள் வழக்காக இருக்கட்டும், இல்லை ஆதி சிவாச்சாரியர்கள் வழக்காக இருக்கட்டும், இந்த எல்லா வழக்குலையுமே அவர் கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இல்லை, சட்டம் செல்லும். ஆனால் இந்தந்த ஆகம விதி, இந்த ஆகமம்ன்ற வார்த்தையை தான் எல்லா காலகட்டத்திலையுமே காட்டினாங்க. இப்போ முதல்வராக வந்தவுடனேயே முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த பணி நியமன ஆணையை கொடுத்துட்டாங்க. இப்போ 8 ஆகஸ்ட் 2022 அன்னைக்கு ரீசண்டாக வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் ஒரு பார்ப்பனியத்தின் சூழ்ச்சி எப்பயுமே நீதிமன்றங்களில் இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் நிறைய இருக்கும், உயர்நீதிமன்றத்தில் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதில் ரெண்டு விஷயம், ஒன்று வரவேற்கக்கூடிய வகையில் பாதி ஜட்ஜ்மெண்ட்டு, முற்று முழுதுமாக நாங்கள் வரவேற்கவே முடியாதுன்ற ஒரு பாதி ஜட்ஜ்மெண்ட். அதில் முதல் தீர்ப்பு என்ன நம்ம பார்க்குறோன்னா, இதுவரை பணி நியமனம் செய்தாங்க பாருங்கள், இப்போ அர்ச்சகராக இருக்காங்கல்ல அனைத்து ஜாதியினரும், அந்த பணி நியமனங்கள் செல்லும், அந்த அப்பாயின்மெண்ட் செல்லும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆகம கோவில்களுக்கு இது பொருந்தாது. இப்போ ஆகம கோவில்களுக்கு பொருந்தாதுன்னா, இப்போ இருக்கிற எல்லா கோவில்லையும் நம்ம ஆளுங்க தானே கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சுழலமாடரன் கோவில்லையோ, இல்லை கருப்பசாமி கோவில்லையோ, மாரியம்மா கோவில்லையோ ஏற்கனவே பார்ப்பனராக வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அர்ச்சகராக வராரு. நான் அவங்க தாத்தாவோ அவங்க முப்பாட்டனோ இல்லை அவங்களோட அப்பாவோ தான் பூஜை பண்ணுவாங்க. அப்போ நம்ம கோரிக்கைன்றதே இப்போ கடவுளில் பார்ஷியாலிட்டியா? இப்போ மீனாட்சி அம்மனோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரோ கடவுளில் வசதி கடவுள், மாரியம்மனும் இங்கே இருக்கக்கூடிய கருப்புசாமி குறைஞ்ச கடவுளா? இப்போ கடவுளில் நீ வந்து ஜாதியா? கிடையாது. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இந்த பணத்தில் கொழித்து பழகியவர்கள், அடுத்தவர்கள் பணத்தில், இந்த கோவில் இவர்கள் கையை விட்டு போயிடுமோ, இத்தனை 2000 வருஷமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சு,
இது போயிடுமோன்ற பயம். அப்போ நமக்கு என்னென்னா, ஆகமம் என்பது கடைந்தெடுத்த பித்தலாட்டம். சிகரம் செந்தில்நாதன் ஐயா வழக்கறிஞரவர், அவருடைய வேலையே என்னென்னா அந்த ஆகமங்களை தோழிருப்பது தான். அவர் ரொம்ப தெளிவாக புத்தகம் எழுதியிருக்கார், ஆலயமும் ஆகமும். அதில் சொல்கிறாரு, ஆகமம் என்பது ஆரியர்களுக்கானதல்ல, திராவிடர்களுக்கானது. அதை வந்து அவர் நிறைய விளக்கங்களோட சொல்கிறாரு. ஆனால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன் ஆகமம் நமக்கானதுன்னு கிடையாது அப்படின்னா, தமிழர்களுடைய உருவ வழிபாட்டில் ஆகமம்ன்ற ஆகமம் எப்படி நமக்கானதுன்னா, தமிழர்களுடைய வழிபாட்டில் உருவ வழிபாடு இருந்தது, அதனால் இவங்க பூ போட்டு பூஜை பண்ணுறது இருந்துச்சு. அதை பூசைன்னு பண்ணாங்க, இவர்களுடைய வருகைக்கு பிறகு அது பூஜையாச்சு, தமிழ் எப்போவுமே வடமொழியாச்சு. ஆனால் அவங்களுக்கு, ஆரியர்களுக்கு தான் வேதம்ன்ற கான்செப்ட், ஏன்னா அவங்களுக்கு உருவ வழிபாடு அப்போ கிடையாது. வேள்வி நடத்துவாங்க, குதிரையை போட்டு பொசுக்குவாங்க, இப்படியே இருந்தவங்க. அப்போ இவங்க வந்து பார்க்குறாங்க, இந்த செட்டப் நல்லா இருக்கே, நம்ம உள்ளே புகுந்துடலான்னு உள்ளே புகுந்து அது கோவிலை உருவாக்குனது நம்மால் உள்ளே வந்து இவங்க புகுந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஆகமம்னு ஒன்று இருக்கா? தமிழ்நாட்டில் ஆகம கோவில்கள் இருக்கான்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் ஆகம கோவில்களே இருக்க முடியாது. ஏன்னா ஆகமம்னு என்ன, மாற்ற முடியாததுன்னு சொல்கிறல்ல. இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சுல, திருவிழா நடந்தால் ஜெகஜோதியாக பெரிய அளவில் லைட்டெல்லாம் போட்டு விடுறீங்கல்ல, எந்த ஆகமத்தில் சீரியல் லைட் இருக்குது? இதை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் கேட்டாங்க. மின்சாரம் வந்துருச்சு, அங்கே இருக்கிற மணி அடிக்கிறது கூட எந்திரம், எல்லாமே எந்திரம் வந்துருச்சு. இன்னும் டோக்கன் நீங்கள் போடுறது வரிசையில் நிற்க வேணாம், ஆன்லைனில் போய் போட்டுக்கலாம். கோவிட் டைமில் ஜூமில் நடந்துச்சு திருவிழாலாம். அப்போ எந்த கோவில் ஆகம கோவில்? இப்போ என்னென்னா, ஆகம கோவில்னு சொல்கிறதே, கோவிலுக்குள்ளே நாங்கள் வரோம் எங்கள் மக்களை விடுன்னு கேட்டப்ப ஆகமத்தை சொன்னாங்க, கற்பகிரகத்துக்குள்ளே வரோன்னப்போ ஆகமத்தை சொன்னாங்க. அப்போ எப்பெல்லாம் நம்ம நம் மக்களுடைய உரிமையை கேட்கிறோமோ அப்பெல்லாம் இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் ஆகமம். ஆனால் ஆகமம் என்பது அவர்களுடையதே அல்ல, தமிழ்நாட்டில் ஆகம கோவில்களும் இல்லை. அதை தான் ஐயா செந்தில்நாதன் அவர் சொல்கிறப்ப சொன்னார், புத்தாண்டுகள் கொண்டாடப்படக்கூடிய எந்த கோவிலுமே ஆகம கோவிலாக இருக்க முடியாது. புத்தாண்டுன்ற கான்செப்ட் ஜனவரி 1 எப்போ வந்தது? அப்போ இருக்க முடியாது. அப்போ இப்படி இருக்கக்கூடிய வகையில் தான் திராவிடர் கழகம் ரொம்ப சரியான நிலைப்பாட்டில் இருக்குது. இந்த தீர்ப்பு அப்படின்றது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல ஒரு எதிரான தீர்ப்பாக இருக்கும். உச்சநீதிமன்றம் கொடுத்த சேசமாள் வழக்கின் தீர்ப்புக்கு நேர் எதிரானது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. சேசமாள் வழக்கில் ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க, த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சம் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் பர்டிகுலர் டினாமினேஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அர்ச்சகாஸ் உட் நாட் வயலேட் Article 14 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அது என்னன்னா, அர்ச்சகர் நியமனங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ப்பதற்கும் மற்றவர்களை இது பண்ணுவதற்கும் ஆகமத்தை காரணம் காட்டினாலும் கூட அது Article 14 புறம்பாக இருக்கக்கூடாது. அப்போ அதுவே போதுமே, நமக்கு தெளிவாக இருக்கே. இப்படி ஆகமத்தை காரணம் காட்டி ஒரு யாரோ ஒரு பிற்படுத்தப்பட்டவரையோ ஒடுக்கப்பட்டவரையோ பட்டியலின மக்களையோ வெளியே நிப்பாட்டுறேன்னா அது அரசியலமைப்பு சட்டத்தை Article 14 எதிரானது தானே. அப்போ சட்ட ரீதியாக பார்த்தாலும் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தவறானது தான், மனிதநேய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தாலும் இந்த தீர்ப்பு தவறானது தான். தொடர்ந்து திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் தளத்திலும் இந்த அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும். ஆகமிக் டெம்பிள், நான் ஆகமிக் டெம்பிள்லாம் இல்லை, எந்த கோவில்னாலும் எங்கள் மக்களை உள்ளே விடு, இந்த கோரிக்கை வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆகமம்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க? அது வந்து படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை வந்து ஆகமனை மாற்றவே முடியாது அப்படின்ற அடிப்படையில் அதை வந்து சொல்கிறாங்க? ஆகமத்தை மாற்றவே கூடாது, முடியாது. இப்போ சட்டத்துக்கும் மனுவுக்குமான வித்தியாசம்தான், சட்டம் என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது, ஃப்ளெக்சிபிளானது. இப்போ நாளைக்கு மனிதர்கள் மாறுறாங்க அப்படின்னா சட்டம் மாறும், இவாலுவேட் ஆகிட்டே இருக்கும். அது அந்த இவால்யூஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் வந்து மக்கள் தொகை குறைவாக இருக்குது, அப்போ வந்து இங்கே யாருமே படிக்கலை, மக்கள் தொகை அதிகமாகுது, அப்போ நீ படிப்பையே கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் ஜாதின் காரணம் காட்டுற, அப்படி அப்பா அப்போ இடஒதுக்கீடு வேணும். இது அரசியல் சட்ட திருத்தம், முதல் அரசியல் சட்ட திருத்தம் தந்தை பெரியாரால் உருவாக்கப்படுது, கொண்டு வரப்படுறதுக்கு காரணம் அமையுது. அப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களுக்காக தான் சட்டம், அதனால் சட்டம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் மனு என்பது மக்களை ஆதிக்கம் செலுத்துவதால் மனு மாற்றப்பட முடியாதது, மனுவில் இருக்க எந்த ஸ்லோகத்தையும் மாற்ற முடியாது. அதே மாதிரி தான் ஆகமம், இவர்கள் சொல்லக்கூடிய ஆகமம் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது அல்லன்றாங்க. ஆனால் இதுலேயும் நமக்கு என்ன சிக்கல்னு கேட்டால், ஆகமமுக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும்ல, இதுதான் ஆகமம் அப்படி இருக்கும். என்ன டெஃபினிஷன் அதுக்கு சொல்றீங்க? இது வரைக்கும் நீங்கள் இதே இதில் ஒரு விவாதத்துக்கு கூட கூப்பிட்டு ஒரு பார்ப்பனர் உட்கா வச்சு எந்த ஆகமத்தில் பார்ப்பனர் மட்டும், பார்ப்பனர்னா எல்லா பார்ப்பனரும் போக முடியாது, பாவம் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லா பார்ப்பனரும் போட்டும்ப்பா பாவம் தானப்பான்னு கேட்குறோம். இப்போ நம்ம கேட்குறதே பாருங்க, பார்ப்பனர்கள் அல்லாதுன்னு நம்ம சொல்லலை, அனைத்து ஜாதியினரும் நீயும் வந்துட்டு போ, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பார்ப்பனர்லேயும் ஒரு குறிப்பிட்ட பார்ப்பனர்கள் தான் போக முடியும். அப்போ ஆகமம் என்பதில் என்ன இருக்குது நீ சொல்லு. வந்து கற்றுக்க வராங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு வருட படிப்பு படிக்கிறாங்க, ஒரு வருட 10th டிப்ளமோ மாதிரி இருக்குது,
த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக மாற்றணும், யூஜியாகவே அதை டிகிரியாக மாற்றணும். மாற்றுங்க, படிக்க சொல்லுங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க தானே படிக்க வராங்க, அவங்க படிச்சுட்டு போட்டுமே. நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற ஸ்லோகத்தை எங்கள் பிள்ளைய ஒப்பிடிச்சிட்டு போட்டுமே. அப்போ இதை வேணால் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம், இந்த ஆகமத்தின் படி உங்கள் தகுதி இவ்வளோ தேவைன்ட்டு. ஆனால் எங்கேயா இருக்குது அந்த ஆகமம்ன்ற மாதிரி, அந்த முன்னாடிலாம் சொல்லிட்டு அடிப்பீங்க இப்போ சொல்கிறது கூட இல்லைன்ற மாதிரி, அந்த ஆகமம் அப்படின்றது எங்கே இருக்குன்றதை காட்டுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. காரணம், ஆகமம் என்ற ஒன்றே கிடையாது, அது இவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான். ஏன்னா சில கோவில்களில் ஆறு கால பூஜை நடத்தணும்னு ஆகமத்தில் இருக்குன்னு வாங்க, இவங்க நாலு கால பூஜை தான் நடத்தியிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க சௌகரியத்துக்கு தான், இவர் தூங்கி எழுந்திரிச்சு போகிற டயத்துக்கு தான் அங்கே பூஜை. அப்போ இதெல்லாம் உங்களால் மாற்ற முடியுதுன்னா ஏன் இதை பிஜேபி கேட்கணும்? இது முக்கியமாக கேட்டால் பிஜேபி கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனை, அவர் இருக்கக்கூடிய அண்ணாமலையோ ஹெச்ராஜா போன்றவர்களோ கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனை. இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு நீ தானே கூப்பிடுற, சிலிண்டர் பிரச்சனை எப்போ கூப்பிட மாட்டீங்க, நீட் தேர்வில் கொத்து கொத்தா பிள்ளை சாகிறப்ப கூப்பிட மாட்டீங்க, தேசிய கல்விக் கொள்கை வேண்டான்னு கூப்பிட மாட்டீங்க, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கலாம்ன்ற பிரச்சனை எப்போ கூப்பிட மாட்டீங்க. அப்போ இந்துக்கள் எப்போ ஒன்று கூடுறது, எதுக்கு ஒன்று கூடுறது, கலவரத்துக்கு மட்டும் ஒன்று குடிக்கிறதா? அவங்க பேசுகிற இந்துத்துவம் அப்படின்றதே வந்து நாங்கள் அப்படியே இருந்துக்கிறோம், மனுவை அப்படியே ஏற்றுக்கிறோம், நான் கீழே இருக்கேன், அண்ணாமலை பல்லக்கு தூக்குறேன்னு தானே சொல்கிறாரு, பல்லக்கில் நான் போகணும்னு சொல்லலையே அவங்க, அதுதான் நாங்கள் அப்படிப்பட்ட இந்துன்னு தான் சொல்கிறாரு அவர். அவர் அடிமையில் இருப்பதில் சுகம் காணட்டும், நம்ம இப்போ நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியும், பரிதாபப்பட முடியும், அவங்கள எஜுகேட் பண்ண முடியும், போராட்ட களத்துக்கு கூப்பிட முடியும். முடியாது முடியாது, நான் அடிமையாக தான் இருப்பேன்றவங்கள நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. அப்போ அண்ணாமலை ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே அடிமையாக இருக்கட்டும், அது நம்ம பிரச்சனை கிடையாது. அடிமைத்தனத்திலிருந்து விடுபட நினைக்கக்கூடிய மக்களை நீ விட மாட்ற, அதுதானே சிக்கல். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒட்டுமொத்த இந்த ஜென்ரேஷனை மாற்றுறீங்க, அவங்களோட மைண்டை வந்து நம்மளாம் இந்துக்கள் நம்மளாம் இந்துக்கள்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே அவங்களை இந்துக்களாக பார்க்குறதே கிடையாது. இந்துக்களுக்காக பிஜேபி செய்தது என்ன, பட்டியலிட சொல்லுவோம், இந்துக்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு. ஒரு இந்துக்களுக்கு கோவில் கட்டுவது என்பது இந்து உரிமையா, இல்லை இந்துக்கள் இருக்கக்கூடிய 10வது 11வது 12வது பிள்ளைகள் படிப்பதற்காக திட்டங்களை கொண்டு வருவது முக்கியமா? இப்போ பெண்களை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த போது அதை எதிர்த்தவர்கள் பிஜேபியில் இருப்பவர்கள். ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறத நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ இந்து மக்கள் இந்து பெண்கள் இல்லையா, சொத்துரிமை அனுபவிக்கக்கூடிய இந்து பெண்கள் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன டெஃபினிஷன், நீ அதை சொல்லு, இந்துக்களுக்கு என்ன செஞ்சன்றதை பட்டியலிடுன்னு கேட்டால், நாங்கள் இந்துக்களுக்காக இஸ்லாமியர்களை அடித்தோம், இந்துக்களுக்காக இஸ்லாமியர்கள் சாப்பிடக்கூடிய மாட்டுக்கறியை அடித்தோம். ஏன் இந்துக்களில் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க இல்லையா? மாட்டுக்கறி என்பது ஒரு மிக முக்கியமான உணவாக இன்னைக்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கு. இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் இல்ல, ஆதியிலிருந்தே தமிழர்களுடைய உணவா தான். ஆமா, வெளியே வந்து நான் காட்டிக்கலாம் நம்மளாம் அப்படி நாங்க இதுங்க அதுங்கன்னு சொல்லிட்டு. மாட்டுக்கறி என்பது நான் இன்னும் சொல்றேனே, இந்த மக்கள் அந்த மக்கள் இல்ல, உழைக்கக்கூடிய மக்களுடைய உணவு. ஏன்னா மேலை நாடுகள்லாம் அவங்க உழைக்கிறாங்க, மூளை உழைப்போ இல்ல உடல் உழைப்போ அந்த குளிருக்கு அவங்களுக்கு தேவைப்படுது, அந்த கறியை சாப்பிடுறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் தானே அது உணவு. நீ மாட்டுக்கறி தடை செய்ய சொல்ற, பசு உனக்கு அம்மானா அவங்களுக்கு தானே அம்மா, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் போயானா உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இந்த மாதிரி பட்டியலிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு பிஜேபி துடித்து கொண்டிருக்கிறது. அதுவும் திமுக அரசு வந்ததுலேருந்து இந்த 1.5 வருஷத்தில் நிறைய பிரச்சனையை கையில் எடுத்தாங்க. அதை நான் சொல்ல தேவையில்லை, மைக்கேல்பட்டி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இவர்கள் வந்து இப்போ நடந்த எத்தனையோ சம்பவங்களாக இருக்கட்டும், பிரச்சனை கலவரம் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே வாய்ப்பே கிடைக்க மாட்டேன்து. இப்போ அவர் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியாக தான் நல்லா என்னப்பா கர்நாடகா சிங்கம் கலவரம் பண்ணுவோன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியலை உன்னால் தமிழ்நாட்டில்னு சொல்லி தான். அது தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. விநாயகர் ஊர்வலத்தை பற்றி சொன்னீங்க, குறிப்பாக அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, திலகர் தான் அதனுடைய மூலக்காரணம், மகாராஷ்டிரில தான் அது ஆரம்பிக்குது, நம்ம கூட பார்த்துருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து முருகரை கையில் எடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் வந்து வேல் யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிள்ளையரை விட்டுட்டு முருகர் பக்கம் தாவறதுக்கான காரணம் என்ன? இல்லை இங்கே அவங்களுடைய முயற்சி எதுவுமே இங்கே பயன் கொடுக்கலை. இப்போ இந்த பாருங்கள், ரெண்டு நாளைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி சத்தமே இல்லாமல் நடந்துருச்சு, பெருசாக அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, திட்டமிட்ட எல்லா பிளானுமே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்குறாங்க இங்கே ஒருத்தர் அதுக்கேற்ற மாதிரி முருகன் எங்கள் முப்பாட்டன் அப்படின்னு கிளப்புனாரு, உடனே தமிழர்கள் எல்லாருமே முருகன் மேலே கொஞ்சம் அதீத பிரியத்தோடு கிளம்புன உடனே இவங்க முருகனை கையில் எடுத்தாங்க. ஆனால் அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வீட்டில் முருகன் படம் இல்லை, எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்தது, அதுக்கு பிறகு ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்தது, பூஜை அறையில் முருகன் ஃபோட்டோ இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஹாலில் வை, பெட்ரூமில் வை, ஏதாவது வாசலில் வச்சு. இப்போ பெரியார் படத்துக்கும் அம்பேத்கர் படத்துக்கும் அவங்களுடைய நினைவு நாள் பிறந்த நாள் அப்போ நம்ம மாலை போடுவாங்க, திராவிடர் கழகத்திலையோ இல்லை பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள். அப்போ வந்து வெளியே இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தலைவர்கள் தெரியணும்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு முன்னாடியுமே படம் வச்சு மாலை போடுவோம்.
நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, முருகனை வீட்டுக்கு வெளியே உட்கார வச்சு நமக்கு பாவமாக இருக்குது, என்னையா தப்பு பண்ணார் அந்த மனுஷன்ற மாதிரி. அப்போ இந்த அளவுக்கு தான் இவங்க வந்து முருகனை வந்து இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறாங்க. இதை விட கொடுமை என்னென்னா, வேல் தூக்குனாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேல் வேணாம்ப்பா வேலை கொடுப்பான்னு உடனே அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஐயோ என்ன வேலை கேட்குறானுங்க, இது நம்ம கான்செப்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஆஃப் ஆயிட்டார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்துடுது, கோபப்படுறாங்க. அப்புறம் இந்து கடவுளா தமிழ் கடவுளான்னு ஒரு சர்ச்சை இருக்குது. இருந்தாலும் முருகர் வந்து ஒரு கடவுளாக இருக்கார். ஏன்னா அறுபடை வீடு இருக்குது, கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பிள்ளையாருக்கு பெருசாக உச்சி பிள்ளையார் கோயிலை தவிர எதுவும் கோயில் எதுவும் பார்த்ததில்லை. உடனே சொல்லிடுவாங்க, அது ரொம்ப சிம்பிளானவருங்க, ஒரு அரச மரத்தில் இருந்துப்பார், எங்கே வச்சாலும் வந்து இருந்துப்பார், மரத்துக்கடியில் அந்த மாதிரி ஒரு நான் சொல்லிடுவாங்க. ஆனால் முருகருக்கு அப்படி நிறைய பெரிய ஆலயங்கள் வந்து இப்போ ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஆலயங்கள் இங்கே இல்லை. நமக்கு தான் முருகன், அவங்களுக்கு சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் அது அவர் எப்படின்னா, கடவுள்லையே நான் சொன்னேனே, கடவுளில் டிவிஷன் பிரித்தது பார்ப்பனர்கள் தான். இல்லை அதுதான் நான் என்ன கேட்குறேன்னா, விநாயகருக்கு வாழ்த்து சொல்லணும்னா மட்டும் உங்களுக்கு இது வருது. தைப்பூசத்துக்கு ஏன் லீவ் விட மாட்டீங்கன்னு கூட கேட்க மாட்டுறாங்களே, இந்துக்களுக்காக அந்த லீவாவது வாங்கி கேட்டு கொடுக்கலாம்ல, இதையாவது அண்ணாமலை வந்து ஆவணம் செய்வாங்க. அவர் நிறைய ஆவணம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. அது வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தியை கண்டுக்கிறது இல்லை. இவங்க அங்கே போய் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பரவாயில்ல. தமிழ்நாட்டில் வந்து இவங்க முயற்சி செய்யக்கூடியது எல்லாமே, இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தம் அப்படின்றது கொடூரமானது. இப்போ அதை நம்ம ரெண்டு பேரும் நகைச்சுவாக பேசிகிட்ருக்கோம்னா, இதுதான் தமிழ்நாடு. இப்போ நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அபாயகரத்தை ஏன் கூட இருக்கக்கூடிய சக வழக்கறிஞர்களுக்கே தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு அபாயமே தெரியாத அளவிற்கு நீங்கள் இங்கே ரொம்ப பாதுகாப்பான வாழ்வை வாழ்ந்துட்டுருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்துலேயோ குஜராத்திலேயோ இந்த அமைதி வாழ்வை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்தில் தான் தமிழ்நாடு எப்படி பெரியார் மண்ணாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். இப்போ இதை இன்னும் நான் ஒருபடி மேலே போய் வெளிப்படையாக சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குன்னே தமிழ்நாட்டில் பாதி பேத்துக்கு தெரியாது. பிஜேபியே இன்னைக்கு இவங்க ஏதோ ஏதோ போட்டை வந்து தண்ணியே இல்லாத இடத்துல போட்டு ஓட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்து அந்த மாதிரி தான் பிஜேபின்றது ப்ரமோட் ஆகுது. அந்த ப்ரமோஷனுக்கே இவங்க கையில் எடுக்கிறது எல்லாமே கடவுளை தான் எடுக்கிறாங்க. இது கலவரமாகாமல் தடுப்பது என்பது நம்முடைய கையில் தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிதல் வேணும், நீ என்ன சாமினாலும் கும்பிட்டுக்க, பிரச்சனையே இல்லை. தேவாலயங்களுக்கு போங்க, மசூதிகளுக்கு போங்க, கோவிலுக்கு போங்க, எதுனாலும் பண்ணுங்க, ஆனால் கலவரத்திற்கு துணை போக மாட்டோம் என்ற உறுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையாளர்களுக்கு வரணும். இதை நாம சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொன்னா, எந்த நாத்திகரும் தேவாலயத்தையோ மசூதியையோ கோவிலையோ இடிச்சது வரை போவேணாம், அங்கே முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணதாக கூட வரலாறே கிடையாது. அப்போ நாங்கள் மனிதத்தை அதிகம் நேசிக்கிறோம். நாங்கள்னு சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் அனைவரையும் சேர்த்து சொல்கிறேன், நாத்திகர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ எங்களுடைய எண்ணம் என்பது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் ஊடுருவ விடாமல் தடுப்பது. அதற்கு அவங்க சொல்கிற மாதிரி, இந்து நண்பர்களே, இந்து சொந்தங்களே, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின ஒடுக்கப்பட்ட, உழைக்கக்கூடிய இந்து மக்களே, தெளிவாக எங்களோடு நில்லுங்கள் என்று அவங்க எப்படி கூப்பிடுறாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்றோம். அவங்க கலவரத்துக்கு கூப்பிட்றாங்க, நாங்கள் கல்வி கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். திராவிட முன்னேற்ற கழக அரசுன்றது வந்து இந்துக்களுக்கு எதிரானதல்ல, இந்து கடவுள்களுக்கு எதிரானதல்ல. இன்னும் சொல்லப்போனால் பெரியார் வந்து கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லலை, எல்லாரும் கோயிலுக்கு உள்ளே போங்க, கருவறை வரைக்கும் போங்கன்னு சொன்னவர் தான் பெரியார்ன்ற பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.